வீட்டுக்கு போவோம். டேய் இங்க முடிச்ச உடனே வீட்டுக்கு தான்டா. ஒரு வருங்கால கலெக்டர் தேங்காய் துருவ விடுறீங்க. ஹாய் மச்சி, ஹவ் ஆர் யூ? என்ன கலெக்டர் அம்மா, சென்னையில இருந்து எப்போ வந்தீங்க? யெஸ்டர்டே. யெஸ்டர்டே என்ன? ஆ, புதன்கிழமை. ஏய் மச்சான, பாக்க ஏமாங்கோ. டேய் அத நான் தானே ட்ரை பண்றேன், நான் பேசிக்கிறேன்டா. ஓகே ஓகே. மாமா சடங்குக்கு போய்தானா அவனா? சடங்கு எப்பப்பா? மூணாம் தேதி சாயங்காலம். சடங்குக்கு அப்புறம் மாப்பிளை கல்யாணம் தானே? மாமா வக்கீல் சொல்லிட்டாருனா அத்தை, வர வர மாமா கிருமல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு டம்ளர் கஷாயத்தை காய்ச்சி ஊத்தி விடுங்க. சாப்பிட்டு போப்பா. பழைய சோத்து தானே போடுவீங்க? முந்திரி கொட்டை மாப்பிள. மாமா, மாங்க நீ எப்படியாவது கலெக்டர் ஆக்கி நம்ம ஊருக்குள்ள சைரன் வச்ச வண்டியில. அப்படி வர வைக்கணும் மாப்பிள. ஐயோ வைங்க மாமா. அந்த பச்சை கலர் இங்கல கையெழுத்து போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? பச்சை பச்சையா இருக்கும். ஃபேமிலிக்கே ரொம்ப பெருமையா இருக்கும் மாமா. அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துங்க மாப்பிள. அது தலையில என்ன எழுதி இருக்கோ அதுபடி தானே மாமா நடக்கும். அது தலையில நல்லதே எழுதி இருக்குன்னு யோசிங்களேன். முந்திரி கோட்டை பிள்ளை வந்து பிறந்திருக்கு பாரு. போய அப்ப நான் போயிட்டு ஃப்ரீயா இருக்கும் போது வரேன் மா.